சாரதியாய் வருவாயே கண்ணா சாரதியாய் வருவாயே கண்ணா சமதனிலே இந்த ரதம் தன்னை நடத்திடும் சாரதியாய் வருவாயே கண்ணா பாரிதில் வாழ்க்கையே போறதில்லை போரி பாரதில் வாழ்க்கையே போறதில்லை போரி பகைவர்களை வென்றே வகையுடன் நாளவே சாரதியாய் வருவாயே கண்ணா சாரதியாய் வருவாயே கண்ணா சமர்தனிலே இந்த ரதம் தன்னை நடத்திடும் சாரதியாய் வருவாயே கண்ணா கண்ணமே குருக்ஷேத்திரம் புன்னருளே அஸ்திரம் உள்ளமே குருக் கஷத்திரம் உன்னருளே அஸ்தம் ஓங்கிய பகைவரை உறவென்று மயங்காமல் ஓங்கிய பகைவரை உறவென்று மயங்காமல் வள்ளலே வென்று நான் வாகை சுடவே எண்ணி வந்துளே நீரங்குவாய் வரமிது தருவாய் ஆரதியாய் வருவாயே கண்ணாம் னிலே இந்த ரதம் தன்னை நடத்திடும் சாரதியாய் வருவாயே பாரதில் வாழ்க்கையே போறதில்லை போரி பகைவர்களை வென்றே வகையுடன் நாளவே சாரதியாய் வருவாயே கண்ணா உள்ளமே கூறுஷேத்திரம் உன்னருளே அத்ரம் உள்ளமே கூறுக் கஷேத்திரம் உன்னருளே அத்திரம் ஓங்கிய பகைவரை உறவென்று மயங்காமல் ஓங்கிய பகைவரை உறவென்று மயங்காமல் வள்ளலே வென்று நான் வாகை சுடவே எண்ணி வந்துளே நீரங்குவாய் வரமிது தருவாய் சாரதியாய் வருவாயே கண்ணா சமர்தனிலே இந்த ரதம் தன்னை நடத்திடும் சாரதியாய் வருவாயே கண்ணா பாயஸ் சர்வர்மஸ்வே அவதாரவரி ராமகிருஷ்ணாய தே நமஸ்வர்ணபுரீஸ்தலவாசம் கணாதிபசமன்விதம் கஜாரூடம் அகம் வந்தே ஷாஸ்தாரம் குலதெய்வதம் உலகம் யாவையும் தாமூளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே ஷரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் வழங்கி வருகின்ற இயல் இசை நாடக ஒளிபரப்பிலே ராமாயண பாத்திரங்கள் காட்டும் பண்பு நலன்கள் என்னும் தலைப்பின் கீழ் இராமாயண கதையை நாம் அனுபவித்து வருகிறோம் இராமாயணத்தில் நாம் ஆரண்ய காண்டம் என்னும் பகுதியில் இருக்கிறோம் நண்பர்களே இராமாயணத்தை பற்றி கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் ஒரு கருத்தை சொல்கிறார் ஒரு ஒரு சொற்பொழிவில் குறிப்பிட்டது இது வேதங்கள் சாமானிய மக்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை ஏன்னா அது வடமொழியில் இருக்கிறது அதனால் புரிந்து கொள்ள முடியலை இந்த வேதத்தை விளக்குவதற்காக வந்தவை உபநிடதங்கள் அதில் நிறைய கதைகளும் வரும் அவற்றையும் புரிந்து கொள்ள முடியவில்லை அதுவும் வடமொழியிலேயே இருந்தது அதன் பிறகு வந்தவை புராணங்கள் அது நிறைய இருக்குது இந்த புராண கதைகளை நம்மால் புரிந்து கொள்ளவில்லை அதற்கு அடுத்தது வந்தது இதிகாசங்கள் அப்போது அந்த வேதங்கள் வேதங்களுடைய கருத்துக்கள் உபநிடதங்கள் இருக்குது உபநிடதங்களையும் புரிந்து கொள்ள முடியாததால் அவற்றை விளக்க புராணங்கள் தோன்றின புராணத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதால் ரெண்டே ரெண்டு கதைகள் மூலம் வேதத்தினுடைய கருத்துக்களை உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக பெரியோர் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவை தான் ராமாயணம் மகாபாரதமும் அப்போது வேதத்தினுடைய கருத்துக்கள்தான் இராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது சரி வேதம் எப்போ தோன்றினது தெரியாது அது என்றைக்கு வந்தது என்றே தெரியாது ஆனால் ஒரே கருத்து மீண்டும் மீண்டும் பன்னெடும் காலமாக சொல்லி கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் எதற்காக என்றால் அது காலம் காலமாக மக்களால் கடைபிடிக்கப்பட வேண்டியது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு மந்திரம் இருக்கிறது அது சத்தியம் வத என்று சொல்கிறது உண்மையை பேசு அப்படின்னு சொல்கிறது இதை சொல்ல நமக்கு தெரியாதா நம் எல்லோருக்கும் தெரியும் உண்மை பேச வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் சொல்கிறார் திருக்குறளில் உண்மையை பேச வேண்டும் நாலடியார் சொல்கிறது உண்மையை பேச வேண்டும் ஏன் இவர்கள் மீண்டும் மீதும் இதை சொல்கிறார்கள் நல்ல கருத்துக்கள் மக்களுக்கு காலம் காலமாக மீண்டும் மீண்டும் சொல்லப்பட வேண்டும் அதை அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் இதற்காகத்தான் இந்த நன்னெறி கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன பிறனில் விழையாமை பிறர் மனைவி மீது ஆசைப்படாதே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ராமாயணம் சொல்கிறது இதுதான் மகாபாரதம் பிறர் பொருள் மீது ஆசைப்படாதே என்று சொல்கிறது இந்த இரண்டு கருத்துக்களை வைத்து தான் அந்த இதிகாசங்களே தோன்றின ராமாயணத்தில் பிறர் மனைவி மீது ஆசைப்பட்டால் எப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தாலும் அவன் அழிவது நிச்சயம் எப்படி அழிவாங்கிறதே சொல்லப்பட்டிருக்கிறது தருமமே ஈரும் கண்டாய் மாரீச்சன் சொல்கிறான் ராமணனுக்கு அடே நீ இவ்வளவு தவறு செய்கிறையே உனக்கு காலனாக வருவது மனிதனல்ல தருமமே ஈரும் கண்டாய் தர்ம தேவதையே உனக்கு கூற்றாக வந்து அமையும் என மாரீச்சன் ராமாயணத்தில் சொல்கிறான் ராவணன் கிட்ட சொல்கிறது இது அப்படி என்றால் பிறர் மனைவி மீது ஆசைப்படாதே என்னும் கருத்தியலை கம்பர் நமக்கு இந்த இடத்துல சொல்கிறார் வால்மீகி சொல்கிறார் துளசிதாசர் சொல்கிறார் இப்படி அத்தனை பேரும் சொல்லுவதற்கு காரணம் இந்த தவறு அதனுடைய விளைவை மிக அதிகமாக நமக்கு ஏற்படுத்திவிடும் ஒரு பெரிய இழுக்கை கொடுத்துவிடும் போன முறை நாம் பார்த்தது லக்ஷ்மணன் ராமனை தேடி இந்த மாரிச்சன் கொடுத்த சத்தத்தில் இங்கிருந்து கிளம்பி போனதை பார்த்தோம் இப்போ சீதை எப்படி லக்ஷ்மணனை பேசினாளுங்கிறதையும் நாம் அனுபவித்தோம் லக்ஷ்மணன் சொல்கிறான் இனி விதிப்படி நடக்கட்டும் என சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறான் போய் ராமனை தேடிக்கொண்டு அவன் செல்கிறான் ராமர் இது வந்தது மாரீச்சன் என்பதை உணர்ந்து அங்கே ஏதோ குழப்பம் நடக்கப் போகிறது என முடிவு செய்து அவர் அங்கிருந்து வருகிறார் ரெண்டு பேரும் இன்னும் சந்திக்கலை வந்து கொண்டிருக்கிறார்கள் இவன் இங்கிருந்து போயிட்டு இருக்கான் அந்த சமயத்தில் லக்ஷ்மணன் அந்த பர்ணசாலையை விட்டு விலகியதும் மறைந்து நின்று கொண்டிருந்த ராவணன் ஒரு முனிவராக வேடம் தரித்து கொண்டு லக்ஷ்மணன் போனதுக்கப்புறம் சீத்தை இருந்த அந்த பர்ணசாலை முன்னால் வந்து நிற்கிறான் ராவணன் அன்பர்களே நாம் ஒரு தவறு செய்கிறோம் என்று சொன்னால் நம் மனம் நீ செய்வது தவறு என்று சொல்லும் அது சொல்லாமல் இருக்காது கட்டாயம் சொல்லும் ஆனால் நம் மனம் அதை ஏற்காது உணர்ச்சி இந்த தவறை செய் இதனால் உனக்கு இன்பம் கிடைக்கும் என்று சொல்லும் அறிவு தவறு செய்யாதே இதனால் உனக்கு துன்பம் வரும் என்று சொல்லும் இது எல்லாருடைய மனசுலையும் இருக்கிறது குருக்ஷேத்திர போரில் பகவத்கீதை சொல்லப்பட்டது நமக்கு தெரியும் அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா பக குழம்பி இருந்த அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொன்னார் இந்த பகவத்கீதையை பற்றி முன்னுரை எழுதும்போது போது மடம் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறது அதில் சொல்கிறார்கள் மனத்தின் முன்னால் உணர்ச்சியும் நிற்கும் அறிவும் நிற்கும் ஞானிகள் மகான்கள் அறிவின் துணையை தேடுவார்கள் ஞானத்தின் பக்கம் செல்வார்கள் உணர்ச்சியின் பக்கம் செல்ல மாட்டார்கள் அஞ்ஞானிகளோ அறிவை புறக்கணித்து ஞானத்தை புறக்கணித்து உணர்ச்சிகளின் பால் சென்று அழிவை தேடுவார்கள் என எழுதுகிறார் அழகான கருத்து பாருங்க இந்த இடம் ராவணனுக்கு அப்படியே பொருந்துவதை இங்கே பார்க்கலாம் ராவணன் வேதம் மறைந்தவன் படித்தவன் எல்லாம் தெரிஞ்சவன் அவனுக்கு இன்னொருவர் மனைவி மீது ஆசைப்படக்கூடாது என்பது நன்றாக தெரியும் அப்படி தெரியலன்னா கூட பல பேர் அதுக்கு முன்னாடி ராவணன் கிட்ட சொல்லி இருக்கிறாங்க இத்தனை செய்தும் அவனுடைய மனம் எங்கே சென்றது அறிவின்பால் செல்லாமல் உணர்ச்சியின்பால் சென்றது வாசலில் வந்து நிற்கிறான் சீதையை இன்று தூக்கி கொண்டு சென்று விட வேண்டும் என முடிவு செய்கிறான் வாசல்ல நின்று இந்த பர்ணசாலைக்குள்ளே யார் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறான் இப்பதான் முதன் முதலில் சீத்தையை பார்க்க போற ராவணன் அந்த பர்ணசாலைக்குள்ளே இருந்து சீத்தை வருகிறாள் சீத்தை என்ன நிலைமையில் இருக்கிறாங்கிறதையும் நம்ம பார்த்தோம் சென்ற கணவர் ரொம்ப நேரமாக திரும்பல ஹே லக்ஷ்மணா ஹே சீத்தே என்று அவருடைய அவளை குரல் கேட்டது பயத்தில் அவர் கத்துறது கேட்டது இங்கிருந்து லக்ஷ்மணன் அவரை காப்பாற்றுறதுக்காக அனுப்பிட்டான் தன்னந்தனியாக ஒரு பெண்மணி இருக்கிறாள் கணவனுக்கு என்ன நடந்ததோங்கிற பதட்டம் வாசல்ல இவன் நிற்கிறான் ஒரு முனிவர் வேஷத்தில் நிற்கிறதுனால ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த சீத்தைக்கு அறிவு வேலை செய்யலை இவர்கள் யாரா தவறாக இருக்கும் அப்படின்லாம் எதுவும் யோசிக்கலை வந்தவர் விருந்தினர் அவரை உள்ளே வாங்கோ என அழைத்து விட்டாள் அப்போதான் முதன் முதலாக சீத்தையை பார்க்கிறானா ராவணன் முனிவர் வேஷத்தில் இருந்தவன் அப்போ சூர்பனகை சொன்னதையெல்லாம் நினச்சி பார்க்குறான் சீத்தை இவ்வளவு அழகாக இருப்பாள் என்று சூர்பனகை சொல்லலையே என நினைத்து சூர்பனகை மேலே கோவப்பட்டானான் அவை உலகத்திலேயே அவள்தான் அழகி என்றே சொல்லிவிட்டாள் மகாலட்சுமியும் விஷ்ணுவும் பக்கத்தில் நிறுத்தினால் கூட யார் பக்கத்தில் ராவணனையும் சீத்தையும் பக்கத்தில் நிற்க வச்சுட்டோ மகாலட்சுமி விஷ்ணு பரமேஸ்வரன் பார்வதி இந்த மூன்று பேரை நிற்க வைத்தால் நீயும் சீத்தையும் நிற்பீர்களே அதுதான் பொருத்தமாக இருக்கும் அதுதான் அழகாக இருக்கும்னே சொல்லிட்டா இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படி சொல்லியும் கூட இந்த ராவணன் நினைச்சானா இவ்வளவு அழகாக இருப்பாள் என அவள் சொல்லவில்லையே என சூர்ப்ப நகை மீது கோபப்பட்டானா இந்த சூர்பனைக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே இப்படிப்பட்ட அழகான பெண்ணை எனக்கு அறிமுகப்படுத்திய சூர்பனகைக்கு என்ன பரிசு கொடுக்கலான்னா என்னுடைய இலங்கை ராஜ்யத்தையே அவளுக்கு கொடுப்பேன் என ராவணன் எண்ணுகிறான் பாருங்க இந்த காமம் நம்மளை எல்லாம் எப்படி தவறாக வழி கொண்டு செல்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னுடைய அமுத மொழிகளில் ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் மனிதர்களுக்கு மிகப்பெரிய தீங்கை கொடுக்கும் என சொல்கிறார் அதில் ஒன்று காமம் இன்னும் ஒன்று காஞ்சனம் பொருளாசை இந்த ரெண்டும் ஒரு மனிதன்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா அவன் இறைவன்கிட்ட நேரடியாக போயிடுவான் சந்தேகமே இல்லை அதுக்கு ஆயிரம் ஆண்டுகள்லாம் தப்பஸ் பண்ண வேண்டியது இல்லை மனதை அடக்கினால் நாம் இறைவன்கிட்டேயே போயிடுவோம் இதுதான் அந்த இடத்துல இருக்கிற விஷயம் அவர் என்ன பண்ணுகிறார் இந்த ராவணன் உள்ள நுழைகிறான் சீத்தையை பார்த்து கொண்டே உள்ளே போறா சீத்தை அமரச் சொல்கிறாள் இப்போ பாருங்க திருவள்ளுவர் ஒழுக்க முடைமை என்று ஒரு அதிகாரம் வைக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறது பூராவே வாழ்வியல் கருத்துக்கள் தான் அந்த அதிகாரத்தில் ஒழுக்க உடைமை ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்றார் பத்து பாயிண்ட் எப்படி ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழணும்னு சொல்லி முடிக்கிறார் ஒழுக்கம் என்பது டிசிப்ளின் நமக்கு தெரியும் அதற்கு அடுத்த அதிகாரமாக ஒரு அற்புதமான அதிகாரத்தை சொல்றார் ஒழுக்கத்துக்கு அடுத்தது ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்ல வரக்கூடிய அதிகாரம் என்ன தெரியுமோ பிறனில் விழையாமை அடுத்தவர் மனைவி மீது ஆசைப்படாமல் வாழ்வது ஆணுக்காக கொடுக்கப்பட்ட ஒரே அதிகாரம் அது திருக்குறளில் அதில் ஒரு திருக்குறளில் சொல்கிறார் திருவள்ளுவர் எத்துணையராயினும் என்னாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் அதாவது நாம் தவறு செய்கிறோங்கிறது ஒருவனுக்கு தெரியும் அது தெரிஞ்சிருந்த பொழுதும் கூட அதை பொருட்படுத்தாமல் அவரை அடைய வேண்டும் என்பதற்காக இன்னொருவர் வீட்டு வாசலில் சென்று நிற்கிறானே பிறர் மனைவி மீது ஆசை கொண்டு வாசலில் நிற்கிறானே அவன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் என்ன பெருமை வந்து சேரும் அழகா சொல்ற பாருங்க எத்துணையராயினம் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என்னாம் திணைத்துணையும் தேரான் அவன் தேரவே போறதில்லை பிறனில் புகழ் இன்னொரு வீட்டுக்கு போய் நின்று என்ன பிரயோஜனம் அப்போ இதெல்லாம் வாழ்க்கையில் உயர்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்போது ஒழுக்கமுடைமை என்னும் கட்டிடத்தின் முதல் படியாக விளங்குவதே பிறனில் விளையாமை தான் அதனால தான் இவ்வளோ முக்கியத்துவம் திருவள்ளுவர் கொடுத்திருக்கிறார் அற நெறி சாரம்னு ஒரு புஸ்தகம் இருக்கிறது அதில் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்க இந்த பெயரை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அற நெறி சாரம் சாரம் என்றால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து இந்த அறநெறிகளின் கருத்தாக நிறைய பாடல்கள் சொல்லப்படுகிறது அதில் ஒரு பாடல் சொல்கிறார்கள் அறனும் அறன் அறிந்த செய்கையும் சான்றோர் திறனுடையன் என்றுரைக்கும் தேசம் பிறனில் பிழைத்தான் என பிறரால் பேசப்படுமேல் இழுக்காம் ஒருங்கே இவை இந்த பாட்டினுடைய பொருளை கேட்டால் நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள் ஒருவர் இருக்கிறார் அவர் எல்லா நல்ல விஷயங்களும் செய்கிறார் கோவில்களுக்கு பணம் கொடுக்கிறார் சில கோவில் கும்பாபிஷேகங்களை முன்னாடி நின்று நடத்துகிறார் தவறாமல் கோவிலுக்கு செல்கிறார் எல்லோரிடத்திலும் நல்லவராக நடக்கிறார் இதெல்லாம் அவருடைய வெளிப்புற வாழ்க்கை உதவி என்று கேட்பு வருபவர்களுக்கு உதவி செய்கிறார் இதை அவருடைய நடத்தையிலும் தெரிகிறார் அவர் ரொம்ப நல்லவர் பா அவர் வார் கோவிலுக்கு பணம் கொடுக்குறாரு எல்லா உதவியும் செய்கிறாரே கல்விக்கு பணம் கொடுக்கிறாரு அப்படின்னு உலகம் பேசுகிறது ஆனால் அவர் என்ன செய்கிறார் இன்னொருவருடைய மனைவியின் மீது ஆசைப்பட்டு விடுகிறார் அதனால் தவறு செய்கிறார் அவருடைய அந்த விஷயம் வெளியே வந்து விட்டது மிகப்பெரிய குழப்பம் வந்து விட்டது அப்போ இத்தனை நாள் அவர் செய்தாரே அந்த நல்ல காரியங்கள் இவையெல்லாம் அவருக்கு பெருமை சேர்த்தன உண்மாதான இப்போ சொன்னேன் அதான் பெருமை சேர்த்தது ஆனால் பிறன் புகுந்ததால் இழுக்காம் ஒருங்கே இவை அவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க இவர் செய்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் இவருக்கு இழுக்கை கொண்டு வந்து சேர்த்து விடும் எப்பொழுது பிறனில் புகுந்தால் இதைத்தான் சாரம் சொல்கிறது ஏன் இவ்வளவு தூரம் இதை விளக்கிறேன்னா ராமாயணத்தினுடைய முக்கியமான கருத்தை இந்த இடத்துல தான் இருக்கிறது ராவணன் எவ்வளோ பெரிய உயர்ந்த அரசனாக இருக்கிறான் நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்டவன் இந்த சீதையின் மீது ஆசைப்பட்டதால் எவ்வளவு பெரிய இழுக்கை சந்தித்தான் ராவணனை யாராவது மிகப்பெரிய சிவபக்தன் சொல்றோமோ இல்லை ராவணனை யாராவது வேதம் அறிந்தவன் சொல்றோமோ அவனை பாராட்டுகிறோமோ மிகப்பெரிய வீரன்னு பாராட்டுறமோ இல்லையே இதையெல்லாம் நாம் அவனைப் அவனை பற்றி ஆழமாக படிக்கும்போது போது அவனை பற்றி தெரிந்து கொள்கிறோமே தவிர ராவணன் என்று சொன்னால் நமக்கு கண் முன்னாடி வந்து நிற்பது சீதையின் மீது அவன் வைத்த ஆசை அதனால் இந்த அறநிறைச்சாரம் சொல்லக்கூடிய அந்த கருத்து அப்படியே ராவணன்கிட்ட இருக்கிறது சீதை கேட்கிறாள் ராவணன் கிட்ட சுவாமி நீங்கள் யார் என கேட்கிறாள் அப்போ அவர் சொல்கிறார் நான் ஒரு முனிவரம்மா நீ யாரம்மா இந்த பர்ணசாலையில் எந்த முனிவர் இருக்கிறார் என கேட்கிறார் ஏன்னா சீதை வந்து மரபுரி அணிந்திருக்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் என்னுடைய பெயர் சீத்தை நான் ஜனக மகாராஜாவினுடைய பெண் என்னுடைய கணவர் பெயர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவர் தசரத மகாராஜாவினுடைய மூத்த குழந்தை எல்லாத்தையும் சொல்றா தந்தையினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர் கானகத்திற்கு பதினான்கு ஆண்டுகள் வந்திருக்கிறார் அவருடைய தம்பியான லக்ஷ்மணனும் அவரோடு சேர்ந்து வந்திருக்கிறார் நானும் அவரோடு வந்திருக்கிறேன் நாங்கள் மூன்று பேரும் இந்த பர்ணசாலையில் தங்கி இருக்கிறோம் இன்னும் சிறிது காலத்தில் எங்களுடைய வனவாசம் முடிய போகிறது நாங்கள் மீண்டும் அயோத்தி நகருக்கு திரும்ப போகிறோம் என சீதை நடந்ததை சொல்றா உள்ளுக்குள்ளே ராவணன் சிரித்து கொண்டானா நீங்கள் எங்கே அயோத்திக்கு போக போகிறீங்க உன்னை நான் இப்பொழுது எடுத்துக்கொண்டு போகப் போகிறேன் என நினைத்துவிட்டு ஓ தசரத மகாராஜாவினுடைய குழந்தையா ராமரா நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் கங்கை நதி பக்கத்தில் அவரை பற்றி சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் நல்லா இருக்கிறாரா என கேட்கிறார் நன்றாக இருக்கிறார் என சொல்கிறார் அப்பொழுது சீத்தை கேட்கிறார் நீங்கள் எங்கிருந்து வரகிறீங்க அப்படின்னு கேட்குறார் ராவணன் கிட்டே இது வரைக்கும் ஓரளவுக்கு புத்திசாலித்தனமாக இருந்த ராவணன் இந்த இடத்துல ஒரு தவறு பண்ண ஆரம்பிக்கிறான் சீத்தைக்கு இந்த இடத்துலேருந்து தான் சந்தேகம் வருகிறது அம்மா நான் இலங்கையிலிருந்து வருகிறேன் பாருங்கள் சீத்தை இவ்வளோ அழகாக பேசினா ராமரை பற்றி சொன்னால் தசரதனை பற்றி சொன்னால் ஜனக மகாராஜாவை பற்றி சொன்னால் தன்னை அறிமுகப்படுத்தினா லக்ஷ்மணன் எவ்வளோ தெளிவாக பேசினார் என்ன நடந்ததுங்கிறது எவ்வளோ அழகாக சொன்னார் ஆனால் இந்த ராவணன் இருக்கிறானே அவன் தன்னை பற்றி சொல்வதை தவிர்த்து விட்டு யார் இந்த முனிவர் வேஷத்தில் இருக்கிறத தவிர்த்துட்டு ராவணனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான் ஒரிஜினல் ராவணனாக அங்கே இருக்கிறானே அதை பற்றி பேச ஆரம்பித்தான் நான் இலங்கையிலிருந்து வருகிறேன் அம்மா அற்புதமான நகரம் அந்த நகரத்தில் ராவணன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அரசாட்சி செய்து வருகிறார் அப்படின்னு சொன்னான் அப்போ இடை மறித்த சீதை கேட்கிறா நீங்கள் முனிவர் ஒரு தபஸ்வி நீங்கள் காட்டில் இருந்து அல்லது நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல இருந்து தவம் செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் அரக்கர்கள் வாழக்கூடிய சீதைக்கு தெரியும் அரக்கர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த இலங்கையில் உங்களுக்கு என்ன வேலை அங்கே அத்தனை வருஷமாக இருந்தேன்னு சொல்கிறீங்களே இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ன உடனே கொஞ்சம் ஜாக்கிரதையாராவன நான் சொன்னால் அப்படி இல்லமா இந்த மனிதர்களை காட்டிலும் அரக்கர்கள் எவ்வளவோ மேல் என சொன்னான் ஏன்னா அரக்கர்கள் வீரத்தில் சிறந்தவர்கள் அவர்களெல்லாம் போரில் ஜெயிக்க முடியாது அவர்கள் நாட்டில் நான் ரொம்ப காலமாக இருக்கிறேன் அப்படியே இந்த பக்கமாக சில தேசாந்திரங்களுக்கு போயிட்டு வரலான்னு வந்தேன் அவரவர்கள் மாதிரி உத்தமர்கள் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே சீத்தைக்கு கோபம் வந்து விட்டது என் கணவர் யார் தெரியுமா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவர் இந்த உலகத்திற்கு வந்ததே அரக்கர்களை அழிக்கத்தான் நீங்கள் சொல்கிறீர்களே அந்த அரக்கர்கள் என் கணவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் பானத்தினால் போகிறார்கள் அப்படின்னு சத்தமாக பேசுகிறாள் சீத இதை பார்த்த ஒன்று முனிவராக இருந்த அந்த ராவணனுக்கு கோபம் வந்தது சடீர்னு எழுந்தான் எழுந்தவன் தன்னுடைய உண்மையான தேகத்தை எடுத்துக்கொண்டான் இதுவரைக்கும் சீத்தையின் மீது அவனுக்கு இருந்தது காமம் அதனால கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு நிதானமாக தன்னை மறைத்துக்கொண்டு பேசினான் அரக்கர்களை ராமச்சந்திரமூர்த்தி அழிக்கப் போகிறார் அப்படின்னு சீத்தை சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்துவிட்டது என்ன அழிக்கிறதுக்கு அவன் யார் அப்படின்னு கோபம் வந்தது அந்த கோபத்தினால் தன்னுடைய உண்மையான உருவை எடுத்தான் த பத்து தலையோட சீதை முன்னாடி நிற்கிறானா ராவணன் பயந்து போய்விட்டாள் சீதை இத்தனை நேர வரைக்கும் முனிவராக இருந்த ஒருவர் திடீர்னு தன் முன்னால் ராட்சசனாக மாறி நின்றால் எந்த பெண்மணிக்கு பயம் வராது தன்னந்தனியாக இருக்கிறாள் போ வெளியிலேன்னு கத்தரா சீதை அப்போ அவ சொல்கிறான் ராவணன் இதை பார்மா அறக்கர்களை அழிக்க வந்த ராம் ராமன் என்று சொன்னீங்க உன்னை ஒரு நிமிஷத்தில் கொன்னுடுவேன் ஏன் உன் கணவரையும் கொன்று விடுவேன் உன் கணவர் இறந்துவிட்டால் அடுத்த நொடி நீ இறந்து விடுவாய் உன்னை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை நிராசையாக எனக்கு போய்விடும் அதனால் உன் கணவனான ராமனை உயிரோடு விட்டு விடுகிறேன் என சொன்னான் தன்னுடைய ரெண்டு கையையும் எடுத்து காதை பொத்தி சீதை சீதை சொல்கிறாள் செவிகளை தளிர்கையாலே சிக்குரச் சேமம் செய்தாள் நல்லா அழுத்தி தன்னுடைய காதை பிடித்துக் கொள்கிறாளா சீத்தை கவினும் வெஞ்சிலை கைவென்றி காகுத்தன் கற்பினேனை காகுத்தன்னா ராமபிரானை ராமபிரானுடைய மனைவியாகிய என்னை புவியிடை ஒழுக்கம் நோக்காய் இந்த உலகத்தில் ஒழுக்கம் என்று ஒன்று இருக்கிறது எவ்வளோ அழுத்தி சொல்கிறா பாருங்கள் இந்த உலகத்தில் ஒழுக்கம் என்று ஒன்று இருக்கிறது அதை பற்றி கவலைப்படாதவனாக இருக்கிறாயே புவியடை ஒழுக்கம் நோக்காய் பொங்கு எரி புனிதர் ஈயும் அவியை நாய் வேட்டதன்ன சொனாய் அரக்காய் என்றாள் அழகாக பேசுகிறா பாருங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த வைதிக காரியங்களில் ஹோமம் என்று ஒன்று செய்வார்கள் அந்த ஹோமத்தில் அக்னி வளர்ப்பார்கள் அந்த அக்னியில் இறைவனை எழுந்தருள வைத்து அதில் போடக்கூடிய பொருட்கள் அத்தனையும் இறைவனுக்கு சென்று சேர வேண்டியவை என கருதி அதற்குள்ள எல்லாற்றையும் கொடுப்பார்கள் பெரிய பெரிய ஒவ்வொரு ஹோமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வேள்வி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதில் அந்த பொருட்களையெல்லாம் அவிர்வாகம் என்று சொல்வார்கள் இதை இந்த உதாரணத்தை எடுக்கிறா சீத்தை என்ன பண்றாங்க அபிர்பாகமாக நிறைய பொருட்கள் வைத்திருப்பார்கள் காய்கள் வைத்திருப்பார்கள் பழங்கள் வைத்திருப்பார்கள் அதற்கப்புறமாக துணி வச்சிருப்பாங்க இதையெல்லாம் அந்த வேள்வித்தீயில அந்த வேதியர்கள் போடுவாங்க அந்த பொருட்கள்லாம் எதுக்கு போகணும் அக்னி மூலமாக இறைவனுக்கு சென்று சேர வேண்டும் அதுதான் அதனுடைய தாத்பரியம் அதை ஒரு நாய் வந்து எடுத்துக்கொண்டால் அது ஏற்றுக்கொள்ள முடியுமோ முடியாது அப்போ இறைவனுக்காக படைக்கப்பட்ட பொருட்களை வேள்வித்தீ மூலமாக இறைவனுக்கு சென்று சேர்த்த வேண்டிய பொருளை நாய் எடுத்து கொண்டது போல இங்கு வந்து நிற்கிறாயே என கேட்கிறாள் பொங்கு எரி அதாவது அந்த வேள்வியில் எரியக்கூடிய அக்னி பொங்கு எரி புனித அவியை அவிர்பாகம் சொன்னனே அவையை நாய் வேட்டதென்ன அதற்கு நாய் ஆசைப்பட்டது போல என் சொனாய் அரக்கா என்று கேட்கிறான் ஒரு ஆண்மகன் இந்த இடத்துல பாருங்கள் சீதையினுடைய கேரக்டர் அழகாக சொல்கிறது பாருங்க அவன் முன்னால் நிற்கிறான் தன்கிட்ட அவன் தகாத முறையில் பேசுகிறான் என்பதையும் சீதை புரிந்து கொண்டான் ஏன்னா அவன் வெளிப்படையாகவே பேசினான் ஏன்னா உன்னை நான் உண்மையை பிரியம் வைத்திருக்கிறேன் என்பதை வெளிப்படையாக ராவணன் சொன்ன பிறகும் கூட அவனை நாயே நம்ம திட்டலை ஒரு ஆண்மகன் அவனை நம்ம திட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உதாரணத்திற்கு நாயை எடுக்கிறாள் பின்னாடி நம்ம சுந்தர காண்டத்துலேயும் ஒரு அற்புதமான இன்சிடென்ட்டு ராவணனுக்கும் சீதை மரியாதை கொடுத்தாள் பாரத பெண்மையினுடைய லட்சியம் இது எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய பெண்ணிய சிந்தனை அதனால தான் விவேகானந்த சுவாமிகள் சொல்கிறாள் இந்தியாவில் சீதா என்று ஒரு குழந்தைக்கு பெயர் இருந்தால் கூட பாரதம் மீண்டும் உயிர்த்தெழும் என்று சொன்னார் பேர் வச்சி கூட போகும்னு சொன்னார் அந்த அளவுக்கு சீதையினுடைய கேரக்டர் இந்த இடத்துல பேசப்படுகிறது அவனை திட்டவில்லை உதாரணத்திற்கு சொல்கிறாள் அந்த நாய் ஆசைப்பட்டது போல நீ இருக்கிறாயே இது தகுமா என கேட்கிறார் ராவணன் தானே வீரன் தானே சண்டை போட்டுக்கணுமா வேண்டாமா இந்த இடத்துல என்ன பண்ணானா நேராக சீதை காலில் விழுந்தானா இதுவரைக்கும் கோபமாக பேசியவன் அந் தான் அரசன் என்பதை மறந்தான் தான் ஒரு வீரன் என்பதையும் மறந்தான் எவ்வளோ போரில் ஜெயித்தவன் தான் சிவபக்தன் என்பதையும் மறந்து சீதையின் காலில் விழுந்து சீதே என்னை ஏற்றுக்கொள் என கெஞ்சினான் ஒரு ஆண்மகன் செய்கிற வேலையாக இது பாருங்க காமம் ஒருவனை எந்த உயரத்திலிருந்து எவ்வளவு ஆழமான தாழ்நிலைக்கு கொண்டு செல்கிறது என்பதை பார்க்கிறோம் மாரீச்சன் சொல்றா ராமணன் கிட்ட அடே நீ ராமனோடு போர் செய் ராமனை கொல் லக்ஷ்மணனை கொல் அதன் பிறகு சீதையை கவர்ந்து கொண்டு செல் அட்லீஸ்ட் கத்திரிய தர்மமாவது காப்பாற்றப்படும் அவன் சொன்னா மாரீச்சை இப்படியே பேசுகிறான் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் இல்லை ஒருவேளை ராமன் இறந்தபோது சீதை இறந்துவிட்டால் நான் அவளை அடைய முடியாது அதனால் நீ போ போ என அவன் குறுக்கு வழியை நாடினான் வீரன் குறுக்கு வழியை நாடினான் முதல் தவறு முதல்ல அடுத்தவர் பெண் மீது ஆசைப்பட்டதே தவறு இதுல தவறிலும் தவறு மூன்றாவதாக வந்தது இழுக்கு சீத்தையின் காலில் விழுந்து கெஞ்சுகிறானா கம்பர் சொல்றார் கால விழுந்து வணங்கிறானா எல்லா உலகங்களையும் ஆளக்கூடிய தகுதி வாய்ந்த அந்த ராவணன் காமத்தால் சீத்தையின் காலில் விழுந்து கெஞ்சினான் சீத்தை அவனை திட்டு திட்டுன்னு திட்டுறா போங்க வெளியில் போங்க வெளியிலன்னு சத்தம் போடுகிறாள் வெளியில் வந்தான் ராவணன் அந்த சீதை குடியிருந்த அந்த பர்ணசாலையை பூமியிலிருந்து அகழ்ந்து அப்படியே வானத்தை நோக்கி எடுக்கிறானான் அந்த சீதை அவன் அந்த பர்ணசாலையை எடுக்கிறத பார்த்து கத்துகிறாள் உயிரை கொடுத்தாவது என்னுடைய கற்பை நான் காப்பாற்றிக் கொள்வேன் என சபதம் விடுகிறாள் சீதை இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் மகாபாரதத்தில் நாம் பாஞ்சாலியினுடைய சபதத்தை பார்க்கிறோம் அவளை அவமானப்படுத்தும் போது உங்களை அழிக்காமல் விடமாட்டேன் பாஞ்சாலி சபதம் செய்கிறாள் சீதையினுடைய சபதம் இது என் உயிரை கொடுத்தாவது என்னுடைய கற்பை காப்பேன் என சீதை சொல்கிறாள் அப்படியே தூக்குறான் அந்த பர்ணசாலையை மயக்கம் போட்டு சீதை அப்படியே விடுகிறாள் அங்கிருந்து ஒரு தேர் வரவழைக்கப்படுகிறது ராவணனுடைய தேர் அந்த தேரில் ஒரு தேர் ஓட்டி இருக்கிறான் அந்த தேர் மாயத்தேர் அது எவ்வளோ பெருசு வேணாலும் விரிந்து கொண்டே செல்லக்கூடியது ரெண்டு பேர் போகணுன்னாலும் போகலாம் அதை விட அதிகமாக நபர்கள் போகணுன்னாலும் போகலாம் இது வால்மீகி ராமாயண பிரகாரம் அது பெரிய தேராக மாறுகிறது அந்த தேருக்குள்ளே இவன் அகழ்ந்து எடுத்த அந்த பர்ணசாலை பூமியோடு சேர்ந்து எடுத்துட்டான் அஸ்திவாரத்தோடு சேர்ந்து எடுத்துட்டான் அதை அப்படியே தூக்கி இந்த தேருக்குள்ளே வைக்கிறான் சீத்தை அங்கே மயங்கி கிடக்கிறாள் அந்த பர்ணசாலையோடு அவன் ஏறுகிறான் ராவணன் அங்கே இருக்கக்கூடிய அந்த தேரோட்டிக்கிட்ட சொல்கிறான் நீ தேரை இடப்பா அப்படின்னு சொல்கிறான் தேரானது ஆகாசத்திலே கிளம்புகிறது சீத்தை அப்பொழுது சொல்கிறாள் விடு தேர் என வெங்கனல் வெந்து அழியும் கொடி போல் புரள்வாள் சீத்தை புரள்கிறாள் அந்த இடத்துல குலைவாள் அயர்வாள் சத்தம் போடுகிறாள் சீதை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா துடியாது எழுவாள் எப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலையிலே சீதை இருக்கிறாள் என்பதை நாம் உற்று பார்க்க வேண்டும் இதை சீத்தையாகவே நாம் நம்மை பாவித்தால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும் ஆத்துக்காரரான ராமர் எந்த பக்கம் போனார் தெரியாது அவரை காப்பாற்ற போன லக்ஷ்மணனுக்கு என்ன நடந்தது அதுவும் தெரியாது இவன் யார் நம்மை எங்கு எடுத்து செல்ல போகிறான் தெரியாது தனக்கு எதிர்காலத்தில் என்ன நேரும் அதுவும் தெரியாது ராமரும் லக்ஷ்மணரும் தன்னை காப்பாற்றுவார்களா எதுவும் தெரியாது பயத்தில் கத்துகிறாள் சீதை துயரால் அழுவாள் அழுகிறாள் கண்ணீர் விட்டு கதறுகிறாள் சீதை அரணே இது எனுமால் அதாவது எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடியது பரம்பொருள் இறைவன் என்று சொல்லக்கூடியவன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் இருக்கிறார் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார் சிலந்தி தன்னுடைய எச்சிலிருந்து கூட்டை கட்டுகிறது அந்த எச்சில் கூட்டிலேயே வசிக்கிறது அதேபோல இறைவன் தன்னிலிருந்து உலகத்தை உருவாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் இருக்கிறார் முண்டக உபரிஷத்துல இந்த உதாரணமே சொல்லப்படுகிறது அதை ராமகிருஷ்ணன் எடுத்தாள்கிறார் அப்போ இந்த இறைவன் என்பவன் அறத்தின் வடிவமாக கருதப்படுகிறார் இராமர் எங்கிருக்கிறார் தெரியாது லக்ஷ்மணன் எங்கு இருக்கிறான் தெரியாது அதனால் தெய்வத்திடம் முறையிடுகிறாள் சீதை அரணே இது கா எனுமால் கா என்றால் காப்பாற்றுங்கள் என்று பொருள் சத்தம் போடுகிறாள் சீதை ராவணனுடைய தேர் தெற்கு நோக்கி வேகமாக பறக்கிறது இதுவரைக்கும் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு நாம் முக்கியமாக செய்த விஷயம் என்னவென்றால் ராவணன் பிறனில் விழைவது என்பது எப்படிப்பட்ட தவறு என்பது தெரிந்திருந்தும் கூட தன்னுடைய மனதை அடக்க முடியாமல் அவன் தவறு செய்தான் சீத்தையும் அவங்ககிட்ட சொல்கிறா பல இடங்களில் இந்த மாதிரி நீ பண்ணுவது தவறு என்று சொல்கிறார் பின்னாடி அடுத்த பகுதியில் ஜடாயுவும் சொல்ல போகிறார் நீ பண்ணுவது தவறு என்று சொல்ல போகிறார் இதெல்லாம் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் அப்படி இருந்தும் ராவணன் தவறு செய்கிறான் அந்த தவறு அவனை எங்கு கொண்டு போய்விட்டது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரியவர்களே இந்த அறக்கருத்துக்கள் எல்லாம் ஏதோ கதைக்காக செவிக்காக கொடுக்கப்பட்டவை அல்ல அது நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அறக்கருத்துக்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன அதனால் இந்த ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் காட்டும் நல்ல வழியை நாம் கடைபிடித்து வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ன உங்களிடம் கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு செல்கிறேன் நன்றி வணக்கம்